जीव नाडी ज्योतिடம் அப்படினா என்ன சார்? அசைட் மேகசின்ல வந்து எங்க அப்பா முழுக்க போட்டாரு. இந்திரா காந்தியோட பையன் வந்து இறந்துருவான் அப்படினு சொல்லி அந்த புக்லயே கொடுத்திருந்தாரு. டாக்டர்ட்ட போய்ட்டு ஆபரேஷன் பண்றத பாருங்க. அந்த டாக்டர் தான் அந்த டாக்டர் தான் அகசியர். நாடி வந்து தேடி வரணும், தேடி வந்து படிக்க 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 தான் அதுக்கு வரும். விதிக்கு உட்பட்டிருக்க எல்லாமே இறைவன் தான். கொரோனா இன்னைக்கு மத்த மாவட்டங்கள குறையும், எப்ப குறையும், எப்படி குறையும்? எந்த ஒரு வழியும் யாரும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா அந்த பாடல் வந்து எந்த லாங்குவேஜ் சார்? ஆமா. டெங் டேபி டேடா வணக்கம். இது ஜோதிட சவால் நிகழ்ச்சி. நம்ம அரங்கிற்கு ரொம்பவே பாப்புலரான ஜீவ நாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் வந்திருக்காங்க. அவரை முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வேந்தர் டிவி நிகழ்ச்சி வேந்தர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதுமாதிரி எல்லாரும் பார்க்குற என்னோட நேயர்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல வளமாக வாழறதுக்கான வழி தான் இந்த நிகழ்ச்சி. ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. நம்மளோட லாஸ்ட் டைம் பண்ண எபிசோட் வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. எங்களுக்குமே அந்த கேள்வி முதல்ல இருக்கு, அதை நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஜீவ நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலா நாடி ஜோதிடம்னா ஓலை எடுத்து படிப்பாங்க. அந்த ஓலை எடுத்து படிக்க தான் நாடி ஜோதிடம். ஜீவ நாடி ஜோதிடம் வந்து ஓலை இருக்கும், லெட்டர் வந்துன்னே இருக்கும். ஸோ அந்த எழுத்து வந்துன்னே இருக்கும், அந்த எழுத்தை சொல்லினே போவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அது பேர் தான் ஜீவநாடி சோதனம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது அது ட்ரெடிஷ்னலாக படிக்கிறவங்களுக்கு அது வரும். ட்ரெடிஷ்னலாக தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்களுக்கு அது வழி வரும். ஆக்சுவலாக ஜீவநாடி சாஸ்திரம்ன்றது ஜீவன்றது உயிர், ஆத்மா. அந்த ஆத்மாவே வெளியே வந்து சொல்கிறது தான். சூப்பர் சார். அதுதான் ஜீவநாடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீவநாடி சாஸ்திரத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஓலை இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பேப்பர் இருந்தாலும், சின்ன ஒரு பிட்டு எது இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் கூட படிக்கலாம். ஆனால் அவங்க வந்தது அது ஆட்டோமேட்டிக்காக அது எழுமிடும். ஓகே. இப்போ எதிர்க்க யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள பற்றி டப்புன்னு அது எழுமிடும். எழுமி ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். அவங்க கேட்க ஆரம்பிச்சதுமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான். அதாவது ஜோதிடம் இருக்கும், நாடி ஜோதிடம் இருக்கும், அதுக்கும் மேலே அப்பாற்பட்டது. இந்த இதை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து ஓலைகள் எழுதினாங்க. ஸோ இந்த காலத்தில் இப்படி நடக்கும், இதுக்கப்புறமா இப்படி நடக்கும், இது வரும், இந்த பாடல்கள் எழுதி ஒவ்வொரு பாடலாக எழுதுகிறப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து எழும்பி அதை சொல்கிறப்போ இவங்க அதை கேட்டு எழுதுவாங்க. அதை எழுதுகிறப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஓலையில் வந்து எழுதுகிறப்போ அந்த ஓலையில் வந்து ஒவ்வொரு பாடலாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன, கிரந்தையாக எழுதுவாங்க. கிரந்தன்றது கோர்வை. ஒரே எழுத்தில் வந்து முடியாது. அது வந்து ஒரு 20-30 வார்த்தைகள் ஒன்றா போய் சேரும். ஓகே. ஸோ ஒரே வாசியில் வந்து அது முடியாது. ஒரு தமிழில் சொல்லணும்னா ஒரே வாசியில் அது முடியாது. ஒரு 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 இப்போ ஒரு ஒரு பொருள் எடுத்து படிக்கிறேன்னா அது வாசி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் போகும். அவங்க எதிர்க்க உட்காந்துங்க பொறுத்திருக்கவங்களோட இதுவை பொறுத்து அமையும். ஒரு நிமிஷம் போவோம், 3 நிமிஷம் போவோம், ஒரே வாசி 5 நிமிஷம் கூட போகும். 5 நிமிஷம் கண்டினியூவாக படிச்சுட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அது வந்துன்னே இருக்கும். அந்த வேர்டு வந்து நிறுத்த முடியாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சக்ராஸ் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த சக்ராஸ் இயங்க சொல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மீடியன்ஸ், நம்ம யாருன்னு நினைக்கிறோமோ, நம்ம அகசியர், அந்த அகசியரை தான் இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் வந்து அகசியரை தான் வழியாக வணங்கியிருக்காங்க. ஸோ அந்த அகசியரை வணங்க சொல்ல அந்த அகசியரே வந்து அந்த மீடியன்ஸில் பாடியில் உட்காந்து படிக்கிற மாதிரியா புரிதானுக்கு. அதனால தான் அந்த தோரணைகள் ஒரு டைமில் வந்து ஓலை படிச்சுன்னே இருப்பாங்க, ஒரு பக்கம் எழுதினே இருப்பாங்க. அடுத்த வேர்டு இவங்க சொல்கிறதுக்குள்ளார ஒன்று வேர்டு ரெடி ஆகிடும். இவங்க கேட்கறதுக்குள்ளார ஒன்று ஒன்று வேர்டு ரெடி ஆகிடும். அது மாதிரியா அந்த வார்த்தைகள் வந்து குயிக்காக எவ்வளோ மில்லியன் செகண்ட்குள்ளே வார்த்தை ரெடி ஆகிடும். ஓகே. அதே மாதிரியா எங்கே நடக்க போதோ காஸ்மிக் லெவலில் பெரிய இடத்துல எங்கெங்கேயோ நடக்கும் நிகழ்ச்சிகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்க போகுது, இந்த இடத்துல வந்து எர்த்குயிக் வரப்போகுது, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அது வந்துடும். ஓகே. அது வந்து இண்டிகேஷன் கொடுத்துரும். ஓகே. எல்லாமே அந்த வேர்டோட அந்த செய்கைகள் எல்லாமே இண்டிகேஷனாக கொடுத்துரும். அந்த இண்டிகேஷன் சொல்ல நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆராஸ், வந்து டெவலப் ஆகிடும் பெருசாக. அப்போ நம்ம ஆறான்னு சொல்கிறது ஓரா சொல்லுவாங்க தமிழில். அது வந்து நம்ம உடம்புல வந்து பெருசாகி அதை படிக்கிறதுல சொல்ல சவுண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா மைக்கு கீக்கெல்லாம் கிடையாது. அப்போ இந்த படிக்கக்கூடிய அந்த இது போய் சேரணும். அப்போ வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஒரு அரச சபையில் படிக்க சொல்லியோ இல்லை அகசேர் போய் எல்லோரையும் பார்க்குறப்போ புரியுது அவனுக்கு. இல்லை எவ்வளோ நம்ம இதுன்னு சொல்ல ஒவ்வொன்று. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம செய்யக்கூடிய தியானம்தான் மெயின். இதுக்கு வந்து உடம்புல வந்து எனர்ஜி வந்து அவ்வளோ எனர்ஜி வேணும். அவ்வளோ உடம்போட எனர்ஜி வந்து அதோடு வந்து நம்ம அந்த அந்த சக்கராஸ் எங்கே சொல்ல அந்த மாதிரி எனர்ஜி வந்து எங்கேயுமே கிடைக்காது. அந்த எனர்ஜிக்காக நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? இது வந்து எங்கள் அப்பா தாத்தா இது பண்ணதில் அந்த ஜீன்லேயே வந்துடுச்சு. ஓகே புரியுது எனக்கு. எங்கள் அப்பா வந்து லாஸ்ட் இயர் தான் இதுவானார், இறந்துட்டார். 87 வயசு, 63 வருஷமாக படிச்சிருந்தார். அவரோட 24வது வயசுலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி 63 வருஷம் அவரோட இது படிச்சு. இப்போ கடைசியாக அவர் இறக்குற 2 மாதத்துக்கு முன்னாடி கூட படிச்சுட்டு தான் ஆளுங்களை 2-3 பேர் படிச்சுட்டு தான் அவங்க வந்து தோசையை ஃபுல்லாக தெரிஞ்சதுனால கணக்கு போட்டுட்டாங்க. நம்ம இந்த மாதிரியா இறந்துருவோம், இந்த டைம் வந்தாச்சு அப்படின்றத அவங்க முதலே சொல்லிட்டார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு எங்கள் டைமு, நீங்கள் தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் வந்து காலேஜ் படிச்சுருந்தோம், நியூ காலேஜ் தான் படித்தோம். அப்போது பிஎஸ்டி தான் படிச்சிருந்தேன். நியூ காலேஜ் படிக்க சொல்ல அப்போ பசங்கிட்ட சொல்லப்பெல்லாம் சும்மா ஒரு இதுவாட்டம் சொல்லி நிற்போம். ஆனால் இதுவே நமக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ நான் இது 21 வருஷமாக பண்ணின்னு இருக்கேன். ஓகே. அப்போ நீங்கள் காலேஜ் டைமில் நீங்கள் அதை நினைக்கல நம்ம இப்படிலாம் வரப்போனா? ஆனால் நான் வந்து 96, 93 அப்புறமா சில வேலை பண்ணியிருந்தேன், ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் 98 ஐஸ்கிரீம் கடை, அப்போ திருவொற்றூரில் தான் நான் வந்து ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தேன். அப்போ டெய்லி வந்து வடிவடையம்மன் கோயில் போவேன், விடாமல் அந்த கோயில் போவேன். அப்போ அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள். அப்போ அந்த அம்மாகிட்ட கேட்குறப்போ ஒரு அந்த டைமில் வந்து நாங்கள் திருவண்ணாமலையெல்லாம் சுற்றுவோம். திருவண்ணாமலை போக சொல்ல சேஷாத்ரி ஆசிரமத்தில் ஒருத்தர் வந்து கீஞ்சி போன ஷர்ட்டு, ஆனால் இன்றைக்கூட என்னால் மறக்க முடியாது, கண் வந்து அந்த பிளாக்கிஷ் அது காக்காவோட கண். இன்றைக்கூட என்னால் அவர் வந்து என்னோடய கை, நாங்கள் மொத்தம் 4 பேர் இருந்தோம், என் கையை மட்டும் தான் பிடிச்சார். என் கையை பிடிச்சி வா அப்படின்னேன். நான் கேட்டேன் சாமியை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறேன், அங்கே எங்கே சாமி இருக்குது நீ வா அப்படின்னாரு. அப்போ எங்களுக்கு தெரியல, ஸோ இவர் தான் இதுன்னு. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் எதுனா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்கிறார் அவர், உனக்கு இது தொழில் கிடையாதுப்பா, உங்கள் தொழில் வந்து குலத்தொழில் இருக்குது, உங்கள் தொழில் தான் வரும். இல்லை எங்கள் அப்பா அதெல்லாம் வராது, புரியுது எனக்கு, நீங்களாம் அதாவது பிஸ்னஸ் பாருங்கள். ஏன்னா தோசைன்றது கஷ்டப்படுறது, புரியுது எனக்கு. ஒரு 10 பேர் நம்ம வீடு தேடி வரணும், 10 பேர் வந்து பார்த்தா தான் நம்ம வந்து அது சொல்லி அதுக்கு பண்ண அப்புறமா தான் வழி பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா அதை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க அதை வச்சு தான் சாப்பிட்டாங்க, வேறு எந்த தொழிலும் பண்ண மாட்டாங்க, வேறு எந்த தொழிலுக்கும் போக மாட்டாங்க. அந்த தொழில்னால் அந்த தொழிலே இருப்பாங்க. இப்போ எங்கள் தாத்தா எங்கள் கூட தாத்தா அந்த தொழிலே தான். அப்படி நான் அதை பண்ணறப்போ இது வந்து அவர் சொல்கிறப்போ உனக்கு வந்து கரெக்டாக இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நீ உனக்கு வழி கிடைக்கும் அப்படியே நீ போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டேன். மறுநாள் காலைல எல்லாம் கிரிவலெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம். வந்துட்டு மறுநாள் காலில் வந்து என் கூட ஒருத்தர் பெரியவர் இருப்பார், 78, 79 வயசு. அவர் கார்டன்ஸில் வேலை செஞ்சார், தோசையும் தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அன்றைக்கி நைட்டு வந்து என் ஜாதகத்தை பார்த்துருக்காரு. அவர் காலையிலே இதே வார்த்தை சொல்கிறார், எப்பா செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து நீ பெரிய ஆள் போப்பா அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு 2000 ரூபா ஆனால் போதும், மற்றது வேணாம். டெய்லி 2000 ரூபா ஐஸ்கிரீம் ஆனால் எனக்கு போதும், டெய்லி துட்டு வந்துடும், ஒரு 600, 700 ரூபா வந்துடும் போதும் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை இது உனக்கு தொழிலே கிடையாது. அப்போ எங்கள் அப்பா வந்து எங்களது வந்து பெரிய ட்ரெடிஷ்னல் இந்த அகசிய தேட்ரு அதெல்லாம் எங்கள் அப்பா தான் பேர் வச்சார், தேவி பாலா எங்கள் அப்பா தான் பேர் வச்சார். பெசர் நகரில் போனீங்கன்னா அறுபடை வீடு, அந்த அறுபடை வீடு வந்து 6 முருகர் ஒரே இடத்துல கட்டணும் சென்னையில் சொல்லி 1977 அந்த ரீடிங் வந்து 1985 அந்த இடம் வாங்க முடியுமா இல்லை கடலோரத்தில் கட்ட முடியுமான்னு கேட்குறப்போ நீங்கள் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு நாடியே படிக்குது. அப்போ அவர் போய் கேட்டப்போ எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார், உடனே எழுதி கொடுத்துட்டார் 1.5 ஏக்கர். அன்றைக்கே 1.5 ஏக்கர் வந்து அந்த நாடி அப்பா அன்றைக்கி படித்து அது பண்ணாங்க. அது வந்து டாக்டர் அழகப்பன் அவர் தான் பண்ணார். 1969 இந்த ரீடிங் படிக்க சொல்ல உலகம் முழுதும் இந்து டெம்பிள்ஸ் உலகம் முழுதும் அதாவது கோயிலெலாம் கட்டுறதுக்கு வழி வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இந்த ரீடிங் சொல்லுது திருவண்ணாமலை போய்ட்டு ஒரு கல் எடுத்துன்னு வாங்க அப்படின்னப்போ அந்த கல் எடுத்துன்னு வராங்க. கல் எடுத்துன்னு வந்தது அமெரிக்காவிலேருந்து ஆர்டர் வருது, எல்லா இந்து கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் அழகப்பன் வந்து அவர் வந்து அவர் பிரதர் வந்து இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இருந்தார் அருணாச்சலன்னு. அப்போது அந்த நாடி வந்து சொல்லுது இவரை நீ அனுப்பு அப்படின்னு. அப்போ அவங்க ஹெச்ஆர்என்ஸில் பேசி அப்போ இவரை வந்து அனுப்புகிறாங்க. 1969 பிறப்போ 12 கோயில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ளோரிடா எல்லா இடத்துலையுமே இந்து கோயில் வந்து பண்ணாங்க. அது முழுக்க முழுக்க நாடி படித்து தான் பண்ணாங்க. ஆமா சார், ரொம்பவே வியப்பா இருக்கு கேக்குறதுக்கே. சரி, அந்த செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்க இந்த செப்டம்பர் 15 கரெக்ட்டா 6:15 மணிக்கு நான் இத படிக்க ஆரம்பிச்சேன். வாவ். அவங்க சொன்னாங்க அப்போ அஸ்ட்ராலஜின்றது உண்மை. அஸ்ட்ராலஜி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போதான் மக்கள் வந்து எவ்வளவு வியப்பா வராங்க, எவ்வளவு வியப்பா. நான் 21 வருஷமா பண்றேன், 2000ல இருந்து பண்றேன், 21 வருஷம் முடிய போகுது, 21 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எங்க அப்பாவும் சரி எங்க தாத்தாவும் சரி, எங்க அப்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேன் ஒருத்தருக்கு. நானும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி கூட 10 ரூபா செலவு பண்ணி அட்வர்டைஸ் என்கிட்ட வந்தால் வாங்க, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து எப்படின்னா அவங்களா தேடி தான் வரணும். ஒரு குறை இருக்கணும், மனுஷனுக்கு வந்து குறை இருக்கணும், பிரச்சனை இருக்கணும். அந்த பிரச்சனையை தீக்கிறது தான் நாடி. புரியுதா? எல்லாம் நினைப்பாங்க நாடி பிடிச்சா அது வந்து சித்த வைத்தியத்துக்கு வந்து உடையது. சித்த வைத்தியிலேயே அதையும் சொல்லுவாங்க வழிபட. ஆனால் நாடின்றது ஓலை தான், ஓலையோட பேர் தான் நாடி நூல். ஆனால் அது இல்லாமே படிக்கக்கூடிய சக்தி வந்து யாருன்னா ஒரு கோடியில் 10 கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் படிக்கக்கூடிய இது தான் இது. ஸோ அப்படி தான் நம்ம படிக்கிறப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேட்குறப்போ நான் என்ன சொன்னேன், சும்மா நம்ம ராசிகள்லாம் சொல்கிறதோட உலகத்தை பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லப்போ 2003 கடைசியில் வந்து அருள்பூமி பத்திரிகையில் வந்து கேட்குறப்போ 2004 வந்து ஃபஸ்ட்டு தண்ணி உள்ளே வரும்னு சொல்லிட்டு நான் தான் போட்டேன். அப்போ சுனாமி ஃபஸ்ட்டு இதுவானது வந்து ஃபஸ்ட்டு அந்த பத்திரிக்கை இருக்குது, பத்திரிக்கையில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 1977 அசைட் மேக்சினில் வந்து எங்கள் அப்பா முழுக்க போட்டார். அப்போ வந்து ஒரு 10-11 அஸ்ட்ராலஜிஸ்ட் பெரிய எல்லாமே பெரிய நாடி அஸ்ட்ராலஜிஸ்ட் அதில் படிக்க சொல்ல எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ESP சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பர்சன். இவர் படிக்கிறது வந்து அப்படியே கரெக்டாக இருக்குது. அதில் வந்து 79 வந்து எம்ஜிஆர் வின் ஆவார். திரும்பி அவரோட கட்சியை கலைச்சிருவாங்க. 80 திரும்பியும் வருவார். அவர் தான் முழுக்க பண்ணுவார். 82 வந்து இந்திரா காந்தியோட பையன் வந்து இறந்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த புக்லேயே கொடுத்துருந்தார். 1 incident will happen for இந்திரா காந்தி சன் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா he was died. ஸோ அப்போது வந்து அந்தம்மா எங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. 1980 வந்து மேடம் வாஸ் சென்ட் தி லெட்டர்ஸ் எங்கள் அப்பா புரிதண்டோ சர்டிஃபிகேட் போல் இதெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து எல்லோரும் வருவாங்க. எல்லாம் வருவாங்கன்னா இதில் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த அட்வர்டைஸ் பண்ண இதெல்லாம் கிடையாது, மவுத்து தான். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் அதே மாதிரியா ஃபாலோ பண்ணது தான். வெறும் மவுத், வெறும் நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் ஒரு 25 பேர் இட்டுன்னு வந்துடுவீங்க. அதுதான் நம்ம மவுத்தில் தான் போகணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு வழி பண்ணி சேல் பண்ணி அந்த மாதிரியே நம்ம பண்ணக்கூடாது. நாடி வந்து தேடி வரணும். தேடி வந்து படிக்க தான் அதுக்கு வரும். இது வந்து ஒரே நேரத்தில் வந்து விட்டுறாது. அப்புறம் உங்கள் ட்ரெடிஷ்னல்ஸு, நீங்கள் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒவ்வொரு பிரச்சனையை தீர்த்தினே வரும். அந்த மாதிரியே வரவங்க தான் இப்போ என் கூட படித்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் அமெரிக்காவில், லண்டனில், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போல்லாம் அவங்க பசங்க இந்த 21 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷனே வந்துச்சு. அதுங்க இப்போ கேட்டுது. அவங்க பேரம்பேர் அந்த பசங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறது அதோட வழி அதெல்லாம் இப்போ கேட்டுக்கின்னு அதுங்க படிக்குதுங்க. அந்தந்த ஊரில் அது கேட்டுனேன் அங்கிள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும், அவர் சொன்னால் தான் வழி வரும்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ பேர் அது மாதிரியா. அது கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் படிச்சிட்டேன். 3 லட்சம்? ஆமாம், மேலே கிராஸ் பண்ணி போயிட்டேன். ஒரு நாளைக்கு 25-28 பேர் பார்ப்பேன். 25-28? ஆமாம். டைம் 10 தான் சார். 24 மணி நேரம் 24 மணி நேரம் உழைக்கிறேன் சார். நீங்கள் பாடல் பாடுறீங்களா? எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா அந்த பாடல் வந்து எந்த லாங்குவேஜஸ் சார்? ஆமாம், தமிழ் கிரந்த. ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா நான் பாடுறது உங்களை பற்றி தான் படிக்கிறேன். ஸோ உங்கள் பேர் எத்தனை எழுத்தில் வரும், 5 எழுத்தா 4 எழுத்தா, எது ரிலேட்டட் கொண்டு இருக்குது, அம்பாலா இல்லை லக்ஷ்மியா, புரிதனுக்கு யாரோட ஜாயிண்டாக இருக்குது, ஸோ எத்தனை எழுத்தில் அது முடியுது அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருது இல்லையா. நான் எவ்வளோ பேருக்கு வந்து சொல்கிறேன் அது அவங்க எல்லாமே வந்து ஓகே ஆமாம் சார் இந்த எழுத்தில் என் பேர் சரவணன் 5 எழுத்தில் இருக்குது புரிதனுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒத்துக்கிறாங்க. செந்தில்குமார் அப்படின்னு 4 எழுத்து 3 எழுத்து 2 பிளவாக இருக்கும் அப்படின்னப்போ செந்தில்குமார் புரிதன். அது மாதிரியா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு பேர் இருக்கும், வெளியே கூப்பிட்ற பேர் இருக்கும், அதுவும் அந்த லைன் வரும். 2 பேராக இருக்குது உங்களுது அப்படின்னு. ஸோ அந்த இதுவும் சொல்லுவாங்க. அதே மாதிரியா வந்து நிறைய ஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம். சயின்ஸ்ல வந்து இல்லாத ஆபரேஷன் ஒரு ஒரு முக்கியமான வீணை வாசிக்கூட ஒரு பெரிய ஆள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆள் அவங்க வீணை வாசிக்கூட ஒரு பெரிய ஆள் அவங்களோட பேரனுக்கு வந்து பிரைனில் வந்து பிளாக்கேஜ். ஓகே, அந்த பிளாக்கேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்து இது ஒரு 9th படிச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு 2006 நான் படிக்க சொல்ல அந்த பையன் வந்து 9th நம்ம படிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்போது வந்து 2006-7 அந்த பையனுக்கு வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பான் அப்புறம் கத்துவான். அப்போ நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் கேட்குற நிறைய பேர் 2-3 பேர்கிட்ட கேட்டாங்க. அப்போனா அது காலம் போயிடும் ஓகே சரியாடா. அப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு இடத்துக்கு படிக்க போகிறப்போ அந்த அவரு ஒரு விஐபி அவர் வீட்டில் படிக்கிறப்போ இவர் இந்த அவங்க வந்திருந்தாங்க அந்தம்மா அவங்க வந்தது எனக்கும் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னா நான் படித்தேன். உங்கள் பையனுக்கு எடுத்ததே சொன்னார் உங்கள் பையனுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படி பிரைனில் அப்படின்னு. அப்போது என்ன பண்ணுறது நீங்கள் நேராக போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதை பாருங்கள் அப்படின்னு. இல்லை யாரும் பண்ண வேணாம் இல்லை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து 7:30 இந்த ஆப்ரேஷன் வந்து 7:30 மணி நேரம் நடக்கும். ஆனால் டாக்டர் வருவார். ஆனால் கடைசி நேரத்தில் யார் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த டாக்டர் வரமாட்டார் வேறு ஒருத்தர் போடுவாங்க. அந்த டாக்டர் தான் வரும். அந்த டாக்டர் தான் அகஸ்தியர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவார். நீங்கள் பயப்பட வேணான்னு சொன்னேன். அதேமாதிரியா அந்த ஆப்ரேஷன் 7:30 மணி நேரம் நடந்தது. எல்லோரும் ஒரு பிளாக்கேஜ் சொன்னாங்க. நான் வந்து சொல்கிறப்ப 2 பிளாக்கேஜ் சொன்னேன். அந்த டாக்டர் கடைசி ஆப்ரேஷன் முடிச்சோம் இல்லைம்மா 2 பிளாக்கேஜ் இருந்தது அதனால தான் உள்ள நேரம் ஆப்ரேஷன் தள்ளி போச்சு. அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி பையன் அமெரிக்காவில் இருக்கான். ஸோ ஹீஸ் ஃபைன், ஹீஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கான். ஒரு முக்கியமான ஒரு பெரிய அதே மாதிரியா 7 நாடு செனகல் இது வந்து 2004 வந்து வாஜ்பாய் பீரியடில் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தான் வந்து அதை கூட்டினார். அந்த கண்ட்ரியில் இருக்கலாம் வந்து பொருளாதார இதுக்கோசரம் அவங்க கண்ட்ரியில் டெவலப் பண்ணுறதுக்கோசரம் செய்ய சொல்ல இவர் காரில் போஸ்டில் இவரோட பேட்ச் விட்டுட்டார். ஸோ அங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இவர் உள்ளே போனோம். உள்ளே போனால் செக்யூரிட்டி கார்டு விட மாட்டாங்க பேட்ச் இல்லாமல். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்பா நான் ஹோட்டலில் பேட்ச் விட்டுட்டு வந்தேன் என்ன அகஸ்தியர் சொல்கிறார் ரீடிங்கில் நீங்கள் உள்ளே போங்க யாரும் கேட்க முடியாது யார் இந்த நாட்டோட தலைவர் அவரே உங்களை கூப்பிடுவாருன்றதை பிரதமர் மிஸ்டர் சுந்தரவடியில் கம் இன்சைட் அப்படின்ட்டு. வாவ், அவர் அங்கேருந்து அப்படியே புல் அப்படியே ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியா பண்ணோம். அதே நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஸ் நோய் வந்தது ஃபஸ்ட்டு சொன்னது நான் தான் 2002 ஓகே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு அந்த நோய் வரும் அதுக்கான மருந்து வரும் சொன்னேன். அந்த மருந்து கம்பெனிக்கே என்னை அகஸ்தியர் படிக்க வச்சார். 2002 வந்து $650 இன்றைக்கி எல்லாம் $650 நீங்கள் சாப்பிட்றீங்கள இந்த மருந்து அத்தனையும் வந்து ஃபஸ்ட்டு ரீடிங்கில் நான் எடுத்துன்னு வரல. அப்போ அவங்க தயாரிச்சுன்னு இருக்காங்க இது மார்க்கெட்டில் வெளியே விடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும் இதுதான் ரொம்ப மக்களுக்கு வந்து உரியாகும்னு சொல்லிட்டு மைக்ரோலேப் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு வந்து படித்தது நான். அப்போ அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனிலாம் இப்போ நான் போகிறதில்ல நிறைய இங்கே கூட்டம் வரதுனால நிறைய போகிறதில்ல நிறைய ஜெயின்ஸு. அப்போ வந்து நான் படிக்க சொல்ல நிறைய ஜெயின் கோயில் நிறைய ராஜஸ்தான்லாம் போய் படிப்பேன். ராஜஸ்தானில் ஒரு இடத்துல நாங்கள் படிக்க சொல்ல ஒரு ரீடிங்கில் சொல்கிறாரு 15 கிலோமீட்டரில் அம்பாள் கோயில் இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே இருக்க குரு சொல்கிறாரு எல்லாம் பெரிய மத குருங்க எல்லாம் ஜெயின் மத குருங்க சொல்கிறாரு இங்கே வந்து கோயில் கிடையாது அம்பாள் கோயில் இருக்காது வெறும் குரு கோயில் தான் இருக்கும். அப்போது அகஸ்தியர் சொல்கிறார் அத்த ரீடிங்கில் எல்லாம் நாடிலே ரீடிங் சொல்ல நீ வண்டியில் உட்காருங்க நான் காட்டுறேன் வண்டியிலே. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் வண்டியில் உட்காந்து ட்ராவல் பண்ண சொல்ல வண்டியிலேருந்து நாங்கள் போகிறோம் போக சொல்ல கரெக்டாக 11-11.5 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர்லேருந்து அம்பாள் கோயில் இருக்குது. உள்ளே நானே படித்து இட்டுன்னு போனேன். அதுதான் இதே வெந்த டிவியில் 3வது கண்ணில் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்க அந்த தமிழ் ஆளுங்க தான் அவங்களுக்கு வந்து சமாதி தேடலன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி கொடுத்தேன். இதே நம்ம வேந்த டிவி 3வது கண்ணில் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து சமாதி அது கூட போட்டிருப்பாங்க அந்த சமாதியை கண்டுபிடிச்சி இப்போ அவங்க அங்ககிட்ட கொடுத்து அந்த சமாதியெல்லாம் இதாக அதுதான் வந்து அது வந்து கோயின்சிடென்ட் கரெக்டாக இருக்கணும். நான் படிக்கிறதுக்கும் அவங்க வரத்துக்கும் புரியுது எனக்கு அந்த இது கரெக்டாக இருக்க சொல்ல எந்த ஒரு தடை இல்லாமல் போயிடும். ஸோ இந்த 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 சவுண்ட் எதுன்னா எவ்வளோ பேர் உடம்புல வந்து நம்மளுக்கு அறியாமல் பேக்கிங் பவர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஈவில் ஃபோர்ஸ் இருக்கும் புரியுது எனக்கு. ஒவ்வொரு பாடி வந்து ஒவ்வொரு 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 உடலுமே தனிப்பட்ட அமைக்கப்பட்டது. அந்த பாடியில் என்னென்ன சக்திகள் இருக்கோ என்னென்ன வழி இருக்கோ யாராலையும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அந்த ஆத்மாவுக்கு தான் உண்டு. நிச்சயமா சார், நேயர்கள் வந்து உங்களுடைய அந்த ஒலியை வந்து கேட்கணும்னு ரொம்பவே பிரியப்படுறாங்க. ஸோ அந்த ஒலிக்கான கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும் குறிப்பாக சென்னைக்கு எப்படி இருக்கும் சார்? hệ đường thế này đường hay đó, hình thế tiếng hệ đường hay đó, hình thế sáng để kinh mình bị đường thế tệ đó, hình thế tiếng để đường hay đó, hình thế tiếng để mình hay đường hay đó, hình thế tiếng để kinh để đừng hay đó, mình hết tần hết mình hết để mình hay đó, mình hết để mình hay đó, mình hết để mình hay đó, mình hết để chính đến nghệ đừng hay đi. எப்படி அடுத்த மாதம் வந்து நமக்கு மழை இருக்குது, தென் தமிழகம் ஃபுல்லாகவே மழை இருக்குது. ஆனால் வட மாநிலத்தில் இன்னும் மழைகள் அதிகமாகிடும். சில ஊர்லெல்லாம் மழைகள் அதிகமாகிடும். யாரோ இல்லை இமயமலை இல்லை ட்ராவல் பண்ணுறது, அந்த இடத்துல போய் இருக்கிறதுலாம் ஒரு வருஷத்துக்கு யாருக்கும் வேணாம். யாரும் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு அந்த ட்ராவல்லாம் நம்ம கட் பண்ணின்னு இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் பெரிய மழை இருக்குது. சென்னைக்கு 4 நாள் தொடர்ந்து மழை இருக்குது அடுத்த மாதம். அதே நேரத்தில் விட்டு விட்டு மழைகள் வந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் இந்த வாட்டி. இது கண்டிப்பாக சார் ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் இந்த பாடல் பாடுறீங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பாடல் பாடும்போது ஏதாவது பாட்டில் வித்தியாசம் இருக்கா? இல்லை எந்த வித்தியாசம், அதாவது ஒவ்வொரு பாடலுக்கும் என்ன கேட்குறீங்க அதுக்கு போயினே இருக்கும் லைன். ஸோ ஒவ்வொரு பாடலுக்கும் டிஃப்ரெண்ட் வேர்டு தான். ஆமாம், டிஃப்ரெண்ட் ஒரே வேர்டு கிடையாது. அது வந்து என் வாயை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதே மாதிரி அசைக்கிறது எப்படி மழை வரும், 4 நாள் எப்படி வரும் புரியுது எனக்கு. எத்தனை மாதம் இதுவாகும், அதுக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது சைகையிலே. ஏன்னா நம்ம அந்த பாட்டில் உங்களுக்கு புரியலனா கூட அதை காமிச்சிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு அப்சர்வேஷன் வரணும். இது எப்படின்னா அந்த அந்த ஆத்மா வெளியே எக்ஸ்போஸ் ஆகி அந்த பாடியில் வந்து அதை எடுத்து காட்டும். ஸோ எங்கள் பர்டிகுலர் ஏரியாவில் வர்றது கூட சில சமயத்தில் சொல்லும். அது அது வந்து ஒன்று டீப், அதான் சூட்சமம் அதிசூட்சமம்னு சொல்லுவாங்க. ஸோ சூட்சமத்துக்கு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், ஆனால் அதிசூட்சமம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவாங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். ஒரு பர்சனோட ஜாதகம் இல்லாமலே அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாதகம் பண்ணலாமே. முதல்ல ஜாதகம் இல்லாமல் தான் முதல்ல வந்து ஜாதகன்றது கணிக்கிறாங்க. கணிச்சு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிறப்போ அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா இப்படி நடக்கும், இப்படி போவோம், இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அப்படி சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ பர்டிகுலர்ல நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறதுல ஒருத்தர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் இவங்க தான் உங்களை ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க யாருன்னு அதை காட்டி கொடுத்துரும். அதுதான் இந்த இதில் இந்த ஆள் சரியில்லை, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு இவர்கிட்ட பழகிறப்போ நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுது எனக்கு? ஜாதகத்தில் இது பர்டிகுலராக சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க, இந்த காலத்தில் எதுக்கு கெட்டதுக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரியே தான் சொல்லுவாங்க. இதில் வந்து அதுக்கு பர்டிகுலர் ஆள் யார் அப்படின்றத ட்ராவல் பண்ணும். சில பேருக்கு நான் வந்து ஜாதகம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துறீங்களே, அது வந்து அவங்க வீட்டில் எதுனா டெத்து நடக்கிறதா இருக்கும், இன்சிடென்ட் நடக்க போகுது, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா 90% நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லது நடக்கணும்னு போவோம். ஸோ அது சில சமயத்தில் அந்த 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 டைம் வராது. சில லேடிஸ் கேட்க சொல்ல பீரியட் இருக்கும், அந்த டைமில் வந்து கேட்பாங்க. பாவம் அந்த டைம் நம்ம படிக்க முடியாது. ஸோ 4-5 days அவங்க வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்கதாக இருக்கும். ஏற்கனவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 வாரமாக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, ஆனால் 1 வாரத்தில் 2 நாள் ஆக்சிடென்ட் ஆகிடும். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வண்டி எடுத்தால் வண்டி அடிபட்டுடுச்சு சார் வர, அதுதான் கர்மா. அங்கேயே அந்த கர்மா வந்து வேனிஷ் ஆகுது. இந்த நாடி படிக்கிறது வரனாவே முதல்ல உங்களோட கர்மாலாம் வந்து குறையும். படிக்கணும்னு நினைச்சாலே ஆமாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கான விதி வந்து அங்கே ஏற்பட்டுரும். சார் நீ வரப்போறன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரியா ஒரு ஆள் வந்து இப்போ தவிக்கிறாங்க, என்னோட அட்ரஸ் தெரியாமல் இங்கே நமக்கு தெரியும், நம்ம சூச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அவனுக்கு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அங்கே இருக்க ஒரு ஆள் வந்து சொல்லுவார், இப்போ நீ இங்கே இப்போ ஒரு வீடு தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இந்த கர்மாவை மாற்ற முடியுமா சார்? கர்மா வந்து எல்லா கர்மாவும் மாற்ற முடியாது, விதிக்கு உட்பட்டது. புரியுது? விதிக்கு உட்பட்டது மாற்ற முடியாது. சில விஷயங்களில் மாற்றக்கூடிய நிலைமை குருவால் தான் முடியும். புரியுது? அப்போ அந்த குருவாக இருக்கவங்க கூடயோ, இப்போ நான் அகஸ்டின் நினைக்கிறேன், அந்த குரு வந்து அவங்க மாற்றக்கூடிய தன்மையாக இருப்பாங்க. அவங்க வந்து அதை மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்கன்னா முக்கியமான விஷயங்கள் புரியுதவங்களுக்கு சில விஷயங்களை வந்து மாற்றப்படும். இந்த கர்மா இவனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 10 கோடி ரூபா கடன் வாங்கிட்டான். இன்றைக்கி வந்து என்கிட்ட ஜாதகத்தை படிக்கிறேன்னா இன்றைக்கே யாரும் திக்க முடியாது. ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். இப்படிலாம் போ, இப்படிலாம் பண்ணு, புரியுதவனுக்கு இதெல்லாம் பண்ணு, இவங்ககிட்ட போய் பேசி இவங்களை போய் பாரு, இந்த கோயில் போய் இந்த அர்ச்சனை பண்ணு. புரியுதவனுக்கு இதை பண்ணலாம். தவிர இன்றைக்கே யாரும் அதை தீர்த்தணும், அப்படி தீர்த்தணும் யாரும் அதை செய்ய முடியாது. ஆனால் குழந்தை பிறக்காமல் இருக்குது, எவ்வளோ பேர் குழந்தை பிறந்துக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்திங்கன்னா ஒரு 20-30 பேருக்கு கர்ப்பமாகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த லாக்டவுன் பீரியட்லேயே வெறும் ஃபோன்லேயே படித்து அது நிறைய பேருக்கு அந்தந்த இது பண்ணுங்க, வீட்லேயே பண்ணுங்க. புரியுது? ஸோ லைவ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூட நேற்று கூட ஒரு பொண்ணு வந்து சார் கர்ப்பமாயிடுச்சு சார் சொல்லி நேற்று கூட வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. புரியுது? ஹாப்பி நியூஸ் சார். ஆனால் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. புரியுது? அவனுக்கு விதிக்கு உட்பட்டு இருக்க எல்லாமே இறைவன் தான். புரியுது? அவனை மீறி நம்ம பரிகாரம் செஞ்சு நம்ம கர்மாவை அப்படி சார் நீ செய்யற தப்புக்கு ஒன்றும் அதிகமாக இருந்தா இருக்கும். அவனுக்கு நல்லதுக்கு பரிகாரம் தான். கெட்டதுக்கு நீ செஞ்சுட்டு அது பரிகாரம் பண்ணுறது பலன் கொடுக்காது. புரியுதானே? சில விஷயங்கள் வந்து காப்பாற்றப்படும், ஆனால் சில விஷயங்கள் முற்றிலும் காப்பாற்றப்படாது. ஸோ ஒரு கிரெடிட் வந்துன்னே இருக்கும், ஒரு இடத்துல நமக்கு வந்து டெபிட் இருந்துன்னே தான் இருக்கும். புரியுதானே? எங்கன்னா போய் அடிபடும். ஸோ அது அது முழுக்க முழுக்க அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக சொல்லதான் அதுக்கு வழி கிடைக்கும். சார், சென்னையில் ரொம்ப கொரோனா எண்ணிக்கை அதிகமாகிட்டு இப்போ குறைஞ்சிருக்கு, ஆனால் மற்ற மாவட்டங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மற்ற மாவட்டங்கள்ல குறையும், எப்போ குறையும், எப்படி குறையும் சொல்கிறாரு. இந்த 9ஆம் மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் நான் சொல்லியிருக்கேன், இந்த 12ஆம் தேதியிலேருந்து ஓரளவுக்கு குறைஞ்சாலும் 9ஆம், ஆனால் இந்த வருஷம் முழுக்க அப்படியே தான் தள்ளி தள்ளி தான் வரணும். ஆனால் இந்த ரெண்டுக்குள்ளே இதெல்லாம் குறைஞ்சிரும். இதோட வழி வந்து 2021 4ஆம் மாதத்துக்கு அப்புறமா ஒன்றும் இருக்காது. எல்லா மக்கள்லேருந்து அந்த இதெல்லாம் போயிடும். ஆனால் செப்டம்பர்லேருந்து மக்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்களுக்கு வழி வந்துடும், பிரச்சனை. இந்த வேக்சினேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரையல் முறையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும்? ஒரு 3 நாடோட இது வந்துடுது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்தியாவில் வரக்கூடிய இது வந்து நல்லா இருக்குது, அதை எடுத்துக்கிறது நல்லது மக்கள். ஆனால் அதே நேரத்தில் வந்து இரத்த பரிமாற்றங்கள், அதாவது பிளாஸ்மா, அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் ஃப்யூச்சரில் வந்து அதுதான் சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் ஆனால் சைடு எஃபெக்ட்லாம் இல்லை. இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் படுத்துது, உடம்பு முடியல, சிலதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் சரியாயிடும். ஆனால் வேக்சின் எடுத்துக்கு நல்லது, ஆனால் ரத்த பரிமாற்றங்கள் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பிராணாயாமம் பண்ண சொல்ல நம்ம உடம்புல எனர்ஜி நல்லாயிடும். உணவு முறைகளை வந்து பக்குவமாக எடுத்தால் தான் இதுக்கு வந்து மருந்தே, வேறு எதுவும் மருந்து கிடையாது. அது பண்ணால் போதும். உடலை வந்து பக்குவமாக வச்சுக்க சொல்கிறார். இது வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா எங்கன்னா ஒரு இடத்துல இது பரவினே தான் இருக்கும். உணவு முறையில் தான் இதை குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஓகே சார். சார், இது லாஸ்ட் கேள்வி. கொரோனா பீரியட் 2020ல் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ எந்த ராசிக்காரர்கள் இதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க? சொல்லாரு, இதெல்லாம் எந்த ராசிக்காரனுக்கும் எந்த வழியும் கிடையாது. பூலோகத்துக்கே வந்து ப்ராப்ளம். ஸோ பூலோகத்துக்கே வழி பண்ண சொல்ல இது ராசி பலன்லாம் இப்போ செய்கிறது நல்லா இருக்காது. அதுக்கு பலனும் எடுப்படாது, அதுக்கு வழியும் கிடையாது இந்த வருஷம் முழுக்க. ஏன்னா இது வந்து நேச்சுரல். புரியுதவங்களுக்கு நேச்சுரலாக வந்து நமக்கு டிசார்டர் வருதோ இல்லை நேச்சுரலாக இந்த மாதிரியாக வரக்கூடிய பிரச்சனைகள் வர சொல்லோ இது ராசி பலன்லாம் எதுவுமே வேலை செய்யாது. புரியுதவங்களுக்கு ஆனால் சில ராசிகள் அந்த வலுவை தப்பிச்சிக்கலான்னு நினைக்கமே தவிர அது வேறு வழி கிடையாது. தவிர இதில் வந்து சான்ஸே கிடையாது. இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு வழியும் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். சார் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கும், மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுவும் வேந்த டிவி மக்கள் வந்து இன்னும் பார்க்குறவங்களுக்கு நல்ல வழியும், இன்னும் புது புது வழி வரப்போகுது. இன்னும் இந்த உலகத்தில் என்னென்ன புது புது வழி எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். எல்லாத்தையும் அகஸ்டர் வந்து வழி பண்ணுவார். மக்கள் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியாவுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சித்தர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. சித்தர்கள் வழி தான் நல்லது. தெய்வங்களை வழி பண்ணுங்க.